பழனி முருகன் கோவிலுக்கு கூட்டம் சேர்ப்பதில் இரு பூசாரிகளுக்கு இடையேயான போட்டா போட்டியில் கொலையே நடந்திருக்கிறது. கோவில் மோதல் கொலை வரை சென்றது. ஏன்? திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இடம்பன் கோவில் அருகே வல்லவக்குடில் என்ற ஆசிரமம் உள்ளது. இந்த வளாகத்திற்குள் சிவன் கோவில், அங்காளம்மன் மற்றும் மாசாணியம்மன் கோவில் ஆகியவை உள்ளன. மேலும் இந்த கோவிலை நிர்வகித்து வந்த செல்லதுரை என்பவரது சமாதியும் உள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக கோவில்களை ஸ்ரீவல்லிபுத்தூரை சேர்ந்த 57 வயதான மலர்கனி ராஜா என்பவர் நிர்வகித்து வந்தார். மலர்கனி ராஜாவிற்கு விஜயா என்ற மனைவியும் இரண்டு மகன்களும் உள்ளனர். பௌர்ணமி அமாவாசை அன்று பக்தர்கள் கூட்டத்தால் கோவில் நிரம்பி வழியும். இந்நிலையில் அந்த கோவிலில் இன்னொரு பூசாரியாக பணியாற்றிய தர்மராஜ் சமீபத்தில் இடும்பன்மலை அடிவாரத்தில் புதிதாக வேறொரு கோவிலை கட்டி வழிபாடு நடத்தி வந்தார். அந்த கோவிலுக்கு மலர்கனி ராஜா நிர்வகித்து வந்த கோவிலின் பக்தர்களை வரவழைத்து பூஜை நடத்தியதாக தெரிகிறது. இதனால் தர்மராஜ் கோவிலுக்கு வரும் பக்தர்களிடம் பேசி தனது கோவிலுக்கு அவர்களை மலர்கனி ராஜா அழைத்து சென்றுள்ளார். இதனால் இருவருக்குள்ளும் பக்தர்கள் கூட்டத்தை யார் அதிகமாக வரவழைப்பது என்பது தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வியாழக்கிழமை காலை மனைவி விஜயாவுடன் மலர்கனி ராஜா தனது இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். இடும்பன்மலை வாசல் அருகே வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த தர்மராஜ் இருவரையும் கீழே தள்ளிவிட்டு மறைத்து வைத்திருந்த கத்தியால் மலர்கனி ராஜா வயிற்றில் சரமாரியாக குத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டார். வயிற்றில் படுகாயமடைந்து குடல் சரிந்து ஆபத்தான நிலையில் பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பூசாரி மலர்கனி ராஜா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பழனி நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய தர்மராஜாவை தேடி வருகின்றனர். கோவிலுக்கு கூட்டம் சேர்ப்பதில் பூசாரிகளுக்கு இடையே நடந்த மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் இடம்பன் கோவிலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.